ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் சத்தான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. நம்ம வந்து குயிக்காக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு அரிசி மாவில் எதுவுமே தேவைப்படாது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்து வச்சிடலாம். ரவை பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. கட்டிகள் இல்லாமல் நம்ம வந்து நல்லா கரைச்சி தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து மூடி வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான வெங்காயம் கேரட்டை வந்து நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேனில் பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து நான் சேர்த்துட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டேங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சீரகம் பார்த்திங்கன்னா நல்லா பொரியட்டுங்க. கடலைப்பருப்பும் நல்லா செவந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. வெங்காயம் வந்து நல்லா வேகணும்னு கிடையாதுங்க, ஓரளவுக்கு நமக்கு வெந்தால் போதும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்காக நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 கேரட்டை வந்து நான் துருவி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து முட்டைகோசை கூட நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ கடைசியாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து எடுத்து நம்ம வந்து அந்த மாவு கூட வந்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. மாவு பார்த்திங்கன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம வதக்கி வச்சதை வந்து சேர்த்துடலாம். அடுத்து தான் இதில் வந்து நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ மாவு ரெடியாக இருக்குங்க, தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கல் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை வந்து தேய்ச்சி விட்டுறலாம். நம்ம கேரட் வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப லேசாக வந்து தேய்க்க முடியாதுங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி விட்டுறலாம். இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து நான் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுடலாங்க. நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் மாவில்லைன்னு சொல்லிவிட்டு கவலையே பட தேவையில்லைங்க. ராகி மாவு மட்டும் இருந்தால் போதும், நம்ம வந்து ஈஸியாக வந்து நல்லா சூப்பராக தோசை வந்து செஞ்சிடலாம். அவ்வளோதான். 2 சைடு நல்லா திருப்பி போட்டு நம்ம வந்து எடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா சட்னி கூட தேவைப்படாதுங்க. நீங்கள் வேணும்னா சட்னியோ சாம்பாரோ வந்து தொட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.